ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, லஞ்சு சாப்பிட்றதுக்கு திருச்சி கேம்பியன் ஸ்கூல் பக்கத்தில் எம்பிஎம் முத்து ஜென்ரல் ஸ்டோருக்கு எய்த்த மாதிரி இருக்கிற தெரசா மகளிர் சுய உதவி குழு அவங்க வந்து ரன் பண்ணிகிட்ருக்கிற எஸ்எஸ் உணவகம்க்கு தாங்க வந்திருக்கோம். இது வந்து ஒரு வீட்டு முறை சமையல்னு போர்டில் போட்டிருக்கு. இவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்ட்டு சத்தியமாக எனக்கே தெரிலங்க. உள்ளே போனால் தான் தெரியும் இவங்க என்னென்ன வெரைட்டி பண்ணுறாங்க, என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்காங்கன்ட்டு. வாங்க உள்ளே போய் சாப்பிட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் அன்னலட்சுமி. ஓகே மேடம். எத்தனை வருஷம் இந்த கடை வச்சு ரன் பண்ணிட்டு? 3 மாதமா வச்சு. 3 மாதம். சரி, ஓகே ஓகே. இந்த கடை பேர் என்ன மேடம்? இந்த கடை பேர் வந்து தெரசா மகளிர் சுய உதவி குழு. ஓ, மகளிர் சுய உதவி குழு. சரி சரி. என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க வெரைட்டிஸ்லாம்? வெரைட்டிஸ் வந்து இது தக்காளி சாப்பாடு, புதினா, லெமன், அப்புறம் புளி சாப்பாடு பண்ணுவோம். ஓகே. அப்புறம் வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாமே பண்ணுவோம். சரி சரி சரி. என்னென்ன கேட்குறாங்களோ. மீல்ஸும் இருக்கு? ஆ, மீல்ஸ். மீல்ஸும் எவ்வளோ மேடம் ரேட்டு? மீல்ஸ் ரேட்டு வந்து 80 ரூபா சார். 80 ரூபா. அது வெஜ்ஜு தான் அது? ஆ, அது. ஓகே. இதெல்லாம் வெரைட்டி ரைஸ்லாம்? 40 ரூபா சார். 40 ரூபா. சரி, ஓகே 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 மேடம். நான் ட்ரை பண்ணிவிட்டு. அதான் காலையில் இட்லி தோசை எல்லாம். ஓ, காலையில் இருக்கா? காலையில் இட்லி எல்லாம் போடுவோம். நான் நிறைய வாட்டி இந்த பக்கம் போகிறேன். நான் இன்றைக்கி தான் கண்ணில் பட்டுச்சு இந்த கடை. காலையில் இட்லி எல்லாம் போடுவோம். நல்லா கொஞ்சம் சரி. ஓகே ஓகே. சரி மேடம், நான் ட்ரை பண்ணிட்டு எப்படி சொல்கிறேன். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஸோ ஒரு டேபிளை பிடிச்சி இலையை கழுவி உட்காந்தாச்சு சாப்பிட. ஃபஸ்ட்டு ஒரு மீல் சொல்லியிருக்கேன், ரெடி ஆகிட்டே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் சொல்லியிருக்கேன். அவங்க 4-5 வெரைட்டி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து ஒரு 3 வெரைட்டி தான் இருக்குது. ஏன்னா டைம் ஆயிடுச்சு, 3 மணி ஆயிடுச்சு. நான் கடையை தேடுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால இப்போ 3 வெரைட்டி தான் இருக்குது. அதையும் நான் வாங்கி சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அது வரைக்கும் வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. என்ன ஊருக்கா? மாங்காய் ஊருக்கா? சாம்பாரா? ஓகே, போதும் போதும் போதும். எல்லா வெரைட்டியும் சாப்பிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கத்திரிக்காய் முருங்கைக்கெல்லாம் போட்டு சாம்பார். ஆஹா, வாசம் நல்லாயிருக்கு. சாம்பார் நல்லா பருவு போடு, சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுப்போம், இல்லைன்னா வயிறு பத்தாது. ஓகே, நான் வந்தே தான் லேட், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்னென்ன? இது சிக்கன் கிரேவியா? பா, சிக்கன் கிரேவியா. நான் வந்த லேட்டாக வந்தனால செம்மையாக இருக்கே. சரி, முன்னாடியே வந்துருக்கலாமா? செம்மையாக இருக்கு. ஐயோ, அப்பளம் பறந்துருச்சு காத்துல. அடுத்து என்ன குழம்புக்கா? ஆ, கொடுங்கண்ணே. ஹோட்டல் மாதிரி இருக்கேன், வீட்டில் சமைச்ச மாதிரி. பரவாயில்ல பரவாயில்லண்ணா. ஆ, ஓகே, கொடுங்க. பரவாயில்ல பரவாயில்ல. நான் இன்னும் அடுத்து பண்ணிக்கிறேன். வெண்டைக்காய் போட்டு, வெண்டைக்காய் போட்டு புளி குழம்பு. எல்லாமே சூப்பராக இருக்கு. நான் பாட்டுக்கு எல்லாத்துக்கும் ஊன்னு வச்சுக்க, எல்லாம் நினைப்பாங்க பொய்யா சொல்கிறான் போல. எல்லாம் புளிப்பாக இருக்கு. மாங்காய் ஊரில் எல்லாமே ஹோம்மேட் சமையல், அதான் செம்மையாக இருக்குது. நீங்களும் வந்து இங்கே ட்ரை பண்ணுறப்போ என்னைய மாதிரி தான் ஊன்னு சொல்லுவீங்க. போதுண்ணா போதுண்ணா போதுண்ணா.
அதாவது நம்ம வந்த லேட்டு, நம்ம தப்புனால அவங்க பார்சலுக்காக கட்டி வச்ச ரசத்தை வந்து நம்ம கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டு பார்ப்போம். ஆஹா, அட்டகாசமாக இருக்கு. ஆனால் இந்த ரசத்தை வந்து இலையில் வந்து ஒரு ஊற்றுற மாதிரி குடித்தா செம்மையாக இருக்கும். அதாவது மீல்ஸை சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸில் வந்து ஃபஸ்ட்டு லெமன் ரைஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் வாங்கியிருக்கேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா மல்லி சாதம். ஓகேவா, இப்போ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிடுவோம். 40 ரூபாய்க்கு குவான்டிட்டி நல்லா தான் இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, சாப்பிடுவோம். அக்கா இந்த வெரைட்டி ரைஸுக்கு என்ன காசு தொட்டுக்க? ஊருக்கா தானா? அப்படியா, ஊருக்கா இருக்குது, காய் இருக்குது, ஆனால் நம்ம வந்து லேட்டனால தீந்துருச்சு. சரி பரவாயில்ல. நல்லா இருக்கு. அடுத்து வந்து தக்காளி சாதம், அது கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். எல்லாத்துக்கும் வந்துட்டு காய் தராங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுனால இல்லைன்ட்டாங்க. நல்லா தான் இருக்குது, எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லையே, எல்லாமே சூப்பராக இருக்குது. குறை எனக்கு தான் அப்படி தெரியுதா? அதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு நாள் இங்கே வந்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது ஃபைனல் ஃபைனல் டெஸ்டினேஷன் மாதிரி ஃபைனல் வந்தாச்சு. மல்லி சாதம், ஏய் சின்ன வெங்காயம்லாம் இருக்குது. ஓகே, இதுக்கு நான் வந்து நான் ஆம்லேட் சொல்லிட்டேன், ஆம்லேட்டோடு சேர்த்து சாப்பிடுவோம். ஆஹா, நல்லா சாதம்லாம் ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எனக்கு எல்லா வெரைட்டியும் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ஆமாம், மீல்ஸும் சரி வெரைட்டியும் சரி, என்ன சைட் டிஷ் தான் எதுவுமே இல்லை. நான் லேட்டாக வந்தனால இன்னொரு நாள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்குறேன். நீங்கள் வந்து இங்கே சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த தடை பேருக்கு சொன்னாங்க, மகளிர் சுய உதவி குழு அவங்க தான் நடத்துகிறாங்களாம். எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, கேம்பியன்ஸ் கொடுக்கலையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் சந்துக்கு கார்னரில் தான் இருக்குது. லொக்கேஷன் ஈஸியாக தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கரண்ட் கம்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.